ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நான் வீடியோ வாய்ஸ் கொடுத்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபுல்லாக வந்து வேலையில் இருக்கேன், மீன் எடுக்கிற வேலையில் இருக்கிறேன். அதனால் வந்து வாய்ஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோ வரதோடு அதை அப்போ அப்படியே வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மீன் வந்து கோமரசுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு திமிங்கில வகையும் சுறா வகையும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த மீன் வந்து விலையே போகாது. இதோடய விலை வந்து வெறும் 35 ரூபா அந்த ரேஞ்சு தான் எடுப்பாங்க. அதுக்கு மேலே இதை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் விலை போகிற மீன்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மீனில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா, இந்த மீன் வந்து டால்ஃபின் எப்படி நம்ம கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுமோ அதேமாரி நம்ம போட்டாக இருந்தாலும் சரி விளையா இருந்தாலும் சரி வந்து கிட்ட கிட்ட இருக்கும். இது பெருசாக நாங்களும் ஒன்றும் பிடிக்க மாட்டோம். அதை எப்படி திருப்பி கடலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டுங்கிற வழியை தான் பார்ப்போம். ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லியாக வளர்கிறமில்ல இந்த மீன். ஒன்று பெருசாக இது வந்து மனுஷங்களை யாருமே வந்து காயப்படுத்துனது கிடையாது. மற்றபடி போட்டு கிட்டே வந்துடும், நம்ம கையை வச்சு தொடலாம் இந்த மீனை. அந்தளவுக்கு இருக்கும் மீன். ரொம்ப பார்க்க பெருசாக இருக்கும், பயங்கரமாக தெரியும். ஆனால் இது ரொம்ப சுட்டித்தனமான மீன் சொல்லலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் மீன், சின்ன பொடி மீன்களை பொறுத்த வரைக்கும் இது எப்போதும் உணவாக தான் வச்சுருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விளையாட்டுத்தனமான மீனாக தான் இருக்கும். இந்த மீன் திட்டத்தட்ட ஒரு 2 டன்னுக்கிட்ட போகிறோம். ஆனால் அந்த மீனை நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசே கிடையாது. ஏன்னா பெருசாக ஒரு வந்து விற்பனையே ஆகாது. மனுஷனோட ஆசைக்கு தான் அளவே இல்லாமல் போயிடுச்சு. விற்கிதுனாக்கா இந்த மீனை நாங்கள் பிடிச்சிட்டு வருவோம் தான். இதுதான் நேச்சர். மீனை பிடிக்காமல் எதையுமே காசாக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் மீனை விட்டுட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.